எல்லாருக்கும் வணக்கம். நான் சத்தியமங்கலம் புன்சி புளியம்பட்டியிலேருந்து வரேன். என் பேர் கண்ணன். நான் வந்து ஆரம்ப காலத்தில் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸோட பாட்டும் கேட்டு தான் இருந்தேன். எஸ்பிக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து இவரோட அருமை பெருமையெல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அன்னையிலேருந்து அவர் மட்டும்தான். இப்போது அவர் வந்து மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறத தாண்டி அவர் நான் வழிபடுற கடவுள் மாதிரி ஆகிட்டார். அவருக்கு வாழ்த்துறக்கு வயது இல்லை. வணங்குறேன் சார். அதெல்லாம் வந்து புரிஞ்சிக்காதவங்க இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறவங்க பண்ணுற வேலை தான் அது. வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் கிளியராக இருக்கிறோம். அவர் செய்கிறது கரெக்டு தான். சார் இப்போ ஒரு டைரக்டர் படம் எடுக்கிறாருன்னா அவர் இன்னொரு படத்துலேயும் கிட்டத்தட்ட அதே சுச்சுவேஷன் தான் வச்சுருப்பார். ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் வந்து லவ் பண்ணுறாங்க இல்லை பேத்தோஸ் சாங் சோக சாங் இப்படின்னு தான் சுச்சுவேஷன் சொல்லுவாங்களே தவிர அவங்க இந்த மாதிரி பாடணும் இந்த மாதிரி நடிக்கணும்னால எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக நிறைய பாடல் கொடுத்துருக்காரு. ஆக மொத்தம் கிரியேட்டிவிட்டி இவருக்கு தான் சொந்தம். டைரக்டருக்கு சீன்ஸ் மட்டும்தான். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். பாடலாசிரியர்னா வந்து இவர் சொல்கிற மெட்டுக்கு தான் அவர் எழுதுறாரே தவிர அவரோட மெட்டுக்கு இவர் மியூசிக் பண்ணுறது இல்லை. அதனால் வந்து கிரியேட்டிவிட்டியில் ஐயா தான். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். என்னோடய பேர் வந்து கண்ணன். சென்னை திருவெட்டூரில் இருக்கேன். நான் வந்து ஒரு ஓட்டுநராக இருக்கிறேன். அதாவது சோகங்கள் இருப்பினும் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க நிச்சயமாக ஒருத்தர் ஆறுதலாக இருப்பார். அவர் தான் இசைஞானி இளையராஜா. தந்தை இல்லாதவருக்கு தந்தை போல, தாய் இல்லாதவருக்கு தாய் போல, காதலி இல்லாத காதலி போல, பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளை போல, எல்லாத்திலையும் ஒரு பிம்பமாக இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டு போயிருக்கிறார். அவருக்கு இன்னைக்கு 81வது பிறந்த நாளில் இன்னைக்கு இந்த நாளில் நாங்கள் இருக்கிறது எங்களோட பெரிய பாக்கியம். ஏன்னா இசைஞானி இருக்கும்போது அவர் போற்றணும். இதே வந்து அவர் வெளிநாட்டில் இருந்திருந்தாருன்னா அவர் எப்படி கொண்டாடிருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம இந்தியாவில் இன்னும் கொண்டாடல அவரை. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 200-300 வருஷம் போனால் கூட அவரோட பாடல் ஒழித்துக்கிட்டே இருக்கும். அவரோட பிஜிஎம் கேட்டாலே போதுங்க நம்மளுக்கு. ஒருத்தன் பசியில் இருக்கிறானா அவரோட பாடலை கேட்டாலே போதும், பசி ஆறிடும். எல்லாத்துலேயும் கலந்துருக்காது. காதலாகி கசிந்து கண்ணீர் மழுக திருவாசகத்தில் வரும். அதுபோல் எல்லாத்துலேயும் அவர் உணர்வாக கலந்துருக்கிறாரு. அப்படி தான் இப்போ எங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி அந்த இசை கடவுளை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். எங்களுக்கு அவர் இசை கடவுள் தான். அதாவது கடவுள் வந்து மனித ரூபத்தில் தான் இருக்கிறார். அது இசைஞானி மூலியமாக இருக்கிறார். அவ்வளோ இதயம் ஒரு கோவில் அந்த பாடல் ரொம்ப போகுங்க. அதேமாதிரி ராஜராஜ சோழன் தான். ராஜராஜ சோழன் தான் இன்றைக்கு ஆளுக்கும் தெய்வம் தீங்கி தான். அது மாதிரி சொல்லிக்கிட்டே போவோம். ஒளியிலே தெரிவது தேவதையா. இசை வந்துங்க, இசை வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு எல்லாத்திலையும் இசை கலந்துருக்குதுங்க. இவர்கிட்ட இருக்கிறது வந்து தனித்துவமான இசை. ஐயா கிட்டே இருக்கிறது வந்து ஒன்றும் இல்லை. நம்ம ராஜராஜ சோழன் பாடலை கேட்டாலே போதும், அது ஒரு காதல் கலந்திருக்கும். அதே மாதிரி வந்து ஆலோலம் பாடி அசிந்தாடும் காற்று, ஆபாரம் பூவும் அது கேட்டும் தூங்கும். ஒரு தகப்பில்லாத பிள்ளை வந்து ஒரு தகம்பில் தாளாட்டுறது போல், அந்த பிள்ளையை தாளாட்டுவது போல் அந்த பாடல் இருக்கும். அது மாதிரி அவர் இசை அவர் சொல்ல முடியாதுங்க. அது வெண்ணிக்கவே முடியாது. அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம். அதுதான் பெரிய சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.